சரி இப்ப கிளாஸ் வந்துருவோம். பெண்ணா குரூப் டூ நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க, பழசா வந்திருப்பீங்க, எழுதிக்க. அப்புறம் வந்து அடுத்த கிளாஸ் நடத்திடுவோம் சரியா? ஏற்கனவே தெரிஞ்சாலும் விட்டுரு. முதல் வந்து புக்கு வந்து எழுதிக்க, தமிழ் 6 to 10 எழுதிக்க. தெரியாத ஆள் இருக்கு, மத்தவங்க எழுதி பொழுதுக்கு வந்தவங்க தெரியும், புதுசா வந்த எழுதிக்க. 6 to 10 6 to 12 சாரி 6 to 12 தமிழ் எழுதிக்க. இதெல்லாம் முதல் நான் சொல்றதுல எழுதிடுவீங்க. 6 to 12 எழுதுமா நீங்க? உன் தெரியுமில்ல தெரிஞ்சா விட்டுரு. எழுது பெண்ண நட்டமா போச்சுமா? 6 to 12 தமிழ் எழுதிக்க. அடுத்து 6 to 10 அறிவியல். 6 to 10 அறிவியல் எழுது. சும்மா எழுதி வை, முதல் அப்புறம் பார்க்கலாம். புத்தகத்தை மட்டும் வாங்கி படிக்காத, கிறுக்கு பிடிச்சி படிக்காத. நான் திறங்கல, நீங்க அறிவு கேட்டதா யாரும் படிக்காத. வாங்கி புத்தகத்தை மட்டும் வீட்டுல வை, அப்புறம் சொல்லுவோம் சரியா? 6 to 10 அறிவியல், 6 to 10 சமூக அறிவியல், 6 to 10 கணிதம். இதே இங்கிலீஷ் போட்டு ஜெனரல் இங்கிலீஷ், 6 to 10 6 to 12 போடுங்க இங்கிலீஷ். 6 to 12 6 to 12 இங்கிலீஷ் சரியா? 6 to 12 இங்கிலீஷ். அதே போல வந்து 9 10 11 12 ஒர்க் புக் சரியா? அது படிச்சிருப்போம். ஒர்க் புக் இருக்கும்ல, பாத்துருக்கீங்கல? செகண்ட் பேப்பர் வருமா? பள்ளிக்கூடம் பயந்து சொல்லிருக்கான். 9வது 10வது இருக்காது. 9 10 11 12 ஒர்க் புக் மாஸ்டர் ஒர்க் புக் வச்சிருப்பானுங்க சரிங்களா? ரைட், ஓகே. சரி எழுதுமா? இங்கிலீஷுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் காரை எழுதிக்கிட்டு சொல்ல வர, அப்புறம் எழுதிக்கலாம். மேத்ஸ் எழுதிக்கலாம். ரைட், 11th 12th எழுது. 11 12 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. 11 12 11 12 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி. 11 12 ஹிஸ்டரி வரலாறு. 11 12 வரலாறு. 11 12 பாலிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல். இது எங்க கிடைக்கணும்? நம்ம கேள்வி சொல்றது. ஆமா காய்ச்சல் இதுல நீ என்ன அந்த ஸ்கூல்ல இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு உங்க ஸ்கூல்ல இருக்கு, அதை செட்டு எடுத்து வச்சு சொல்லி யாருக்கா தேவைப்பட கொடுக்கலாம். சரி உங்க ஸ்கூல் மட்டும் இருக்குது சரி. அது எவ்வளவு பழைய ஆள் வச்சிருப்பானுமா? அவங்க பித்துப்படாதே சொல்லி ஒரு கிளாஸ்ல வச்சிருப்பியா? 11வது 12வது என்ன விட்டா பொலிட்டிக்கல் சயின்ஸ். 11th எக்கனாமிக்ஸ். அடுத்து 11th எக்கனாமிக்ஸ். 11th வந்து எக்கனாமிக்ஸ். 11th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 11th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல். 11th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல். 11th அடுத்தது 11th கம்ப்யூட்டர். 11th கம்ப்யூட்டர். 11th என்ன 11th கம்ப்யூட்டர் இல்லையா? முடிக்கிறது முடிக்கிறது அந்த பிள்ளை பல்ல கிக்கிறது என்னமா? கம்ப்யூட்டர் கணிப்பொறி சரியா? 12th இந்தியன் கல்ச்சர். 12th இந்தியன் கல்ச்சர். 12th இந்தியன் கல்ச்சர். 12th இந்தியன் கல்ச்சர் அடுத்து 12th இந்தியன் கல்ச்சர் எழுதிக்கலாம். 11th எழுதுங்க. 11th ஜியாகிரபி. எப்ப பிஜிடிஆர்பி படிக்கிறாளே 11th 12th ஜியாகிரபி. இப்ப ஜியாகிரபி நீங்க அவங்க 11th ஜியாகிரபி படிச்சிருக்கு. எம்காம் பிஎட் 11th 12th காமர்ஸ் படிச்சிருக்கு. எக்கனாமிக்ஸ் 11th 12th எக்கனாமிக்ஸ் படி. எதுக்குன்னா இந்த காமர்ஸ் படிச்சவன ஃபோன் படிச்சார், ஜிஎஸ்டினா என்ன தெரியாது? காமர்ஸ் எம்காம் பிஎட் ஜிஎஸ்டி. இப்ப ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சொல்றானே, அது எப்ப கேள்விப்பட்டிருக்கான்? என்ன சொல்ல நீ கேள்விப்பட்டிருக்க? நான் எதுவுமே கேள்விப்பட்டதுல, ஆனா படிக்க மட்டும் கேட்டு எம்காம் பிஎட் எக்கனாமிக்ஸ் காரண. இப்ப லேட்டஸ்டா பரிசீல வந்தது, நீ கொஸ்டின் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நெட்ல இப்போ நான் ஒண்ணும் இது பண்ணல. டிஎன்பி சைட்ல போனீங்கன்னா நெட்ல கொடுத்திருக்கான், லேட்டஸ்டா நடந்த கொஸ்டின் இருக்கு சரியா? போன மாசம் ஏப்ரல்ல அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா 2-3 கொஸ்டின் இருக்கு. அதுல அந்த அவுட்லே இருக்கல, 12th ஃபைனல் பிளான் அவுட்லே என்ன? 11 அப்படி கேட்டு செய்யா. ஏன்னா பொழுதே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு பழைய கேள்வி கேட்டு சடஞ்சு வச்சா, அப்ப கொஞ்சம் மாறி வரையா. இப்ப இஸ்ரோ தலைவர் யாருன்னா நம்ம கிரண் குமார் தெரியும். அவன் போன தலைவர் என்ன கேட்டுக்க அந்த கொஸ்டின்ல, இஸ்ரோவின் முதல் தலைவர் யாருன்னு கேட்கிறியா? இனி நமக்கு அடுத்து என்ன பண்ணா, இஸ்ரோ தலைவரை வரிசைப்படுத்துங்கயா. புரியுது நஜர் விளங்குதா? அப்ப கொஸ்டின் எப்படி வருதுன்னா, அதே இஸ்ரோ சம்பந்தமான கேள்வி இருக்குது. பட் என்னன்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம போயிருந்தேன் சரியா? இப்ப ஒண்ணு பண்ண ஊதிய குழு இருக்குல்ல, ஊதிய குழு நான் ஏற்கனவே 7 ஊதிய குழு கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, பழசுல கொடுத்திருக்கேன். ஆர்பிஐ கவர்னர் தலைவர் நோட்ஸ் பழசுல கொடுத்துருக்க, திரும்ப வந்துரு வழக்கம் கொடுத்துருவோம் சரியா? அப்ப இதெல்லாம் நீ கட்டாயம் படிச்சு வைக்கணும். ஆர்டர் மாத்தி மாத்தி கொடுப்பானுங்க சரியா? அதே போல நிதிக்குழு இருக்குல்ல, 14 நிதிக்குழு அந்த தலைவர் கூட படிச்சு அதை கேட்டிருக்கான். 3வது நிதிக்குழு தலைவர் யார் போனதை கேட்டுக்காமா? அதனால என்ன செய்யணும்னா, நீங்க கேள்விகளை வந்து புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கூடவே தெரியும் நிதிக்குழு சம்பந்தமா ஒவ்வொரு வருஷம் மெயின்ல கேட்பான், குரூப் 1 மெயின்ல கேட்பான், குரூப் 2 மெயின்ல கேட்பான்,
அதுவும் நம்ம வழக்கமான குரூப் டூ ஏ அல்லது இந்த குரூப் டூல கேட்க குரூப் போர்ல கேட்கலாம், அதை குறிச்சு வச்சுக்கணும் அது கட்டாயமா. அதே ஒரு பேப்பர் பாத்தீங்கன்னா டெய்லி பேப்பர் படிக்கணும் சொல்ற யாருமே. நான் எனக்கு போன் பண்றவங்க கிட்ட முதல் கேள்வி என்ன கேப்பேன்னா பேப்பர் வீட்டுல வாங்குறீங்களா? இவ்வளவு வச்சிருக்கீங்க ஒரு பேப்பர் 150 ரூபாய்க்கு வாங்க முடியாதா? ஒரு பேப்பர், ஒரே பேப்பர் சரி வரங்கதா. அதே போல கணக்கு இந்த குரூப் டூ ஏ நீ பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்னா கணக்கு 25 கணக்கு அந்த மாடல் கொடுத்திருக்கா, அதை மட்டும் படி வேற எதுவும் படிக்காத, ஆராய்ச்சி பண்ணாத. சில பேர் என்ன சொல்லுவாங்க எஸ்எஸ்சி எப்படி கேட்டா சார் இருக்கியா? எஸ்எஸ்சி நீ படிக்கல, எஸ்எஸ்சி வேற, பேங்க் எக்ஸாம் வேற, புரியுதா? எல்ஐசி எக்ஸாம் வேற. இப்படி பிரிச்சுலையே டிஎன்பிஎஸ்னா ஒரே மாதிரி 25 கணக்குனா அந்த 25 கணக்கு எல்சிஎம் கட்சி ஒரு கணக்கு வந்துரு, ஏஎஸ்டி பிஇசிசி ஒரு கணக்கு வந்துரு, சரியா? இப்படி கேக்குறியா? வயது கணக்கு ஒண்ணு வந்துரு, தனி வண்டி கூட்டு வண்டிகள் வித்தியாசம் ஒரு கணக்கு வந்துரு, நம்ம பழக்கம் போல பகா எண்களும் ஒரு கணக்கு வந்துரு. இப்படிதான் படிக்கல வேற பகா எண்களும் இன்னும் நல்லா அட்வான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்க. அட்வான்ஸ் தெரிய தேவையில்ல, ஒன்னுல இருந்து 100 ரூபாய்க்கு பகா எண் என்ன, 40க்கு 50க்குள்ள பகா எண் என்ன, 70க்கு 80 இப்படிதான் கேக்குறியா பரிசையில, 60க்கு 70க்குள்ள பகா எண் கூடுதல் என்ன, இப்படிதான் இதுவரைக்கும் டிஎன்பிசி கேட்டிருக்கேன், குரூப் ஒன்னு கேட்டான். அதே போல சராசரி கேட்கற போது பாத்தீங்கன்னா இயலன்களின் சராசரி கல என் இயலன்களின் சராசரின்னு கேட்கறான். என் இயலன்களின் சராசரி என்ன, N+1/2 ஏற்கனவே நடந்திருக்கோம். அதாவது பார்முலா N×N+1/2 வரும், என் வரை உள்ள இயலங்களின் கூடுதல் என்ன, N×N+1/2 சராசரி என்ன, அந்த என்னால வகுக்கிறோம். அப்ப அந்த என்ன கேன்சல் ஆயிரு. இதே போன தடவை என்ன கேட்கறேன்னா 2N வரை உள்ள இயலங்களின் சராசரி கேட்கிறான், 2N வரை உள்ள. அப்ப நமக்கு பார்முலா என்ன ஏற்கனவே N×N+1/2 அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன ஒண்ணு 2N×2N+1/2 எத்தனை பொருளுக்கு வரி போட்டிருக்காங்க அந்த 4 ஸ்டேஜ் என்ன, 5, 12, 18 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பாக்கணும். அப்ப ஜிஎஸ்டி பொருந்தாத மாநிலம் எது, எந்த மாநிலம், ஜம்மு காஷ்மீர், அதெல்லாம் இருக்கு சரியா? இப்படிதான் பரிசீல கேட்பான். அளவா படிச்சுட்டு தமிழ் அதே போல பேசி குரூப் டூனா தமிழ் தீவிரமா படிக்கணும், அதே போல ஜென்ரல் இங்கிலீஷ் தீவிரமா படிக்கணும், 100க்கு 100 வாங்கியிருந்து பாஸ் பண்ணிடலாம். 80 கூட வராது, அதாவது 100 தமிழ்ல வாங்கி 85 கேள்வி இதுல போட்டீங்கன்னா 85 கூட நீ போற பக்கத்தை வராது போல இருக்கு. எல்லாருமே ரைட்டா நம்ம ஆள் போட்டாங்க தினேஷா, திருப்பூர் வரல தினேஷா 100 போட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் போட்டானுங்க. அப்ப அதனால இன்னும் நம்மளால இன்னும் கொஞ்சம் நாளா 200 போட்டியா, அப்ப நீ 200 அப்படி ஞாபகம் வச்சுக்க, 100+100 போட்டு அப்படி மனசுல வச்சுக்க சரியா? சரி ரைட் ஓகே. இப்ப கரண்ட் யூஸ் இல்லையா, கரண்ட் யூஸ் கணக்கு போயிடுவோம் சரியா? எழுது உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி எழுதியா, இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி லீலா சேட் எழுதிட்டவா, டக்குனு சீக்கிரம் என்ன சரி 1.5 கிளாஸ் முடிச்சலாம். இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி லீலா சேட் சரியா? உலகில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் அதிகம் கொண்ட நாடு எழுதிக்க, உலகில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் அதிகம் கொண்ட நாடு இஸ்ரேல், உலகில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் அதிகம் கொண்ட நாடு இஸ்ரேல் தமிழகத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் உள்ள இடங்கள் 1 மீஞ்சூர், தமிழகத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் உள்ள இடங்கள் 1 மீஞ்சூர், 2
நெம்லி நெம்மேலின்னு ஒரு கே நெம்லின்னு ஒரு கே நெம்லி நெம்லின்னு ஒரு மாலி நெம்லி ஒரு மில்லியன் என்பது பத்து லட்சம் அடுத்த கேள்வி ஒரு மில்லியன் என்பது பத்து இது எதுக்கு நான் வியோவை வந்துடுறேன் வியோவை கிளாஸ் இல்லை நினைக்கூடாது வியோவை வந்துடுறேன் ஒரு மில்லியன் என்பது எத்தனை லட்சம் பத்து லட்சம் எழுதிக்க பத்து லட்சம் உடனே சார் தமிழ்ல சொல்றீங்க ஒன் மில்லியன் ஈக்குவல் டு டென் லேக்ஸ் சரியா அடுத்து உலக அளவில் தங்கம் இறக்குமதியில் முதலிடம் சீனா உலக அளவில் தங்கம் இறக்குமதியில் முதலிடம் சீனா இரண்டாவது இடம் இந்தியா உலக அளவில் தங்கம் லூசு தங்கம் ஒரு தங்கான்னு என்ன வைத்தியமா தங்கத்துக்கு தாயிங்கா அவனை இம்ம காணும் தங்கம் முதலிடம் சீனா இரண்டாவது இடம் இந்தியா அடுத்து பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் கேமா போற அப்படின்னு சொல்லாத பொறுமையா அவசரம்லாம் எழுது நான் போல எழுதிக்க பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் மியான்மர் அதிபர் பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸ் மியான்மர் அதிபர் சூகி 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 சீன அதிபர் ஜின்பிங் ஜின் மியான்மர் அதிபர் சூகி சீன அதிபர் ஜின்பிங் அடுத்து இதுல மனப்பாடம் பண்ணி எனக்கு வரப்பா இன்னைக்கு கிளாஸ் வந்திருக்கீங்க ஒரு இருபது முப்பது கேள்வி கொடுப்ப கரண்ட் இவன்ஸ் ஏற்கனவே கொடுத்துக்க மாதிரி இல்ல அது இல்லாம இதெல்லாம் போய் என்னன்னா பஸ்ல போகும்போது படிச்சுட்டு போயிருந்து விளங்குதா அப்புறம் மறந்துடணு பரிச்சையிலையும் பாக்கணும் சரியா அவ்வளவுதான் இந்தியாவின் தண்ணீர் மனிதன் வாட்டர்மேன் இந்தியாவின் தண்ணீர் மனிதன் ராஜேந்திர சிங் இந்தியாவின் தண்ணீர் மனிதன் இந்தியாவின் தண்ணீர் மனிதன் ராஜேந்திர சிங் மட்டும் ராஜஸ்தான் அவர் எந்த மாநிலம்னா ரெண்டுமே சரியா ராஜேந்திர சிங் தம்பி ராஜேந்திர சிங் போட்டு எந்த மாநிலம் ராஜஸ்தான் 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 அடுத்து சமீபத்தில் உலக நாடுகளை தாக்கிய கம்ப்யூட்டர் வைரஸ் எழுதிக்க அப்படி மான்கரே மான்கரே ரேன்சம் வேர் சும்மா அப்படி மொத்தம் எழுதிக்க இதுல கேமா பரிச்சையில சரியா குரூப் டூ ஏல வந்து குரூப் டூ மெயில் கேமா குரூப் ஒன்ல மெயில் குரூப் ஒன்ல மெயில் எதிர்பார்க்கல இந்த கேள்வி சரியா இன்னைக்கு வந்து தினத்தந்தியில எப்ப தம்பி போய் வீட்டுல போய் பாருங்க தினத்தந்தி பேப்பர்ல விடாது கருப்புன்னு பெரிய ஒரு ஒரு பக்கம் எழுதிக்க செய்தி இப்ப பாருங்க அதுல வந்து இந்த ரேன்சம் வேர் வைரஸ் பத்தி எழுதியிருக்காங்க தயவு செய்து பாருங்க வீட்டுல சரியா பேப்பர் வாங்க போய் கடையில் இருக்கு ரேன்சம் ஏமா வான்கரை வான்கரை இல்ல மன்னாங்கரை கொடுக்கறேன் வான்கரை போடு வான்கரை ரேன்சம் வேர் ரேன்சம் வேர் அடுத்து இந்தியா பாலஸ்தீன ஒப்பந்தம் 16/5/2017 இந்தியா பாலஸ்தீன ஒப்பந்தம் 16/5/2017 இந்த பாலஸ்தீன அதிபர் எதுக்கு பேர் சொல்லணும் தெரியுது இப்ப ஒப்பந்தம் போட்டாங்கல்ல அது சரி 16/5/2017 மொத்த ஒப்பந்தம் அஞ்சு மொத்த ஒப்பந்தம் அஞ்சு மொத்த ஒப்பந்தம் அஞ்சு தினம் மே 17 சர்வதேச குடும்ப தினம் சர்வதேச குடும்ப தினம் சர்வதேச குடும்ப தினம் என்ன நான் சொல்லு மே 15 வெரி குட் மே 15 அடுத்திருக்க மே 15 உலக பல்லுயிர் பெருக்க தினம் உலக பல்லுயிர் வேர்ல்ட் பயோடைவர்சிட்டி டே உலக பல்லுயிர் பெருக்க தினம் உலக பல்லுயிர் பெருக்க தினம் மே 22 மே 22 அடுத்து தமிழக வரலாற்றில் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 114 டிகிரி ஃபாரன்ஹீட் தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 114 டிகிரி ஃபாரன்ஹீட் பிராக்கெட்ல 45.5 டிகிரி சென்டிகிரேட் 114 டிகிரி ஃபாரன்ஹீட் பிராக்கெட்ல 45.5 டிகிரி சென்டிகிரேட் பதிவான இடம் திருத்தணி திருத்தணி அந்த பிள்ளை அங்கவே அமைச்சர் கொட்டுவேன் இந்த ஏமா நீதானே போற பார்க்கும்போது அப்படி போயிடும் உங்களுக்கு பழனிக்க அடுத்த புதுப்பிக்க தக்க எரிசக்தி
குறிப்பிடத்தக்க எரிசக்தி முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலிடம் சைனா, சீனா, இரண்டாவது இடம் இந்தியா. ரெண்டு பாருங்க, தங்கத்துக்கும் சரி இதுக்கும் சரி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடுகளை ஈர்ப்பதில் முதலிடம் சீனா, இரண்டாவது இடம் இந்தியா. அடுத்த கேள்வி, முஸ்லிம் பெண்களை விவாகரத்து செய்ய பின்பற்றப்படும் முறை முத்தலாக். முஸ்லிம் பெண்களை மெயின் குரூப் மெயின் கேட்பாது சரியா, டெய்லி பேப்பர்ல வருது, சரி பாத்தீங்களா பாக்கல, டெய்லி பேப்பர்ல வருது பாக்கலாம். முஸ்லிம் பெண்களை விவாகரத்து செய்ய பின்பற்றப்படும் முறை முத்தலாக், முத்தலாக். அடுத்து முத்தலாக், முத்தலாக் முறை 637 ஆண்டு முதல் பின்பற்றப்படுகிறது. முத்தலாக் முறை 637 இருந்து பின்பற்றாங்க சரியா, 637. அப்ப 637 யார் யார் காலம் இது? புத்தர்களா? புத்தர்கள் பின்னாளவர் இல்லையா? யாரு? கர்சவர்த்தனர் வருவாரா? கர்சர், கர்சர் காலம் பாருங்க ஹிஸ்டரியில பாருங்க சரியா, ஹிஸ்டரி படிச்சவங்க பாருங்க 637 சரியா, ரைட். முத்தலாக் நடைமுறை வந்து 1400 ஆண்டுகள் பழமையானது, 1400 ஆண்டுகள் பழமையானது, 1400 ஆண்டுகள் பழமையானது. சரி, அடுத்த கேள்வி, எழுதுறீங்களா? யாரும் எழுதாம கொஞ்சமா பார்த்துட்டு தம்பி. முதல் விக்கெட்டுக்கு 320 ரன்கள் குவித்து, முதல் விக்கெட்டுக்கு, முதல் விக்கெட்டுக்கு 320 ரன்கள் குவித்து பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் உலக சாதனை புரிந்த வீராங்கனைகள். முதல் விக்கெட்டுக்கு 320 ரன்கள் குவித்து பெண்கள் கிரிக்கெட் போட்டியில் உலக சாதனை புரிந்த வீராங்கனைகள் தீப்தி, ஒரு கைவன் பூனம், தீப்திங்கிறவங்களும் சச்சினே அவன் சொல்ல முடியல, விராட் கோலி அந்த டோனி அவன் சொல்ல முடியல, அந்த மாதிரி தீப்தி, 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 ஒரு கைவன் பூனம், பிராகில இந்தியான்னு ஒரு எந்த நாடுகாரு நம்ம ரெண்டு பேருமே இந்தியா வீராங்கனைகள் தீப்தி, ஒரு கைஃபன் பூனம், பூனம் புனம்னு வரும் நல்ல குணம் உடம்பு நீ படிக்க முடியும் எங்கம்மா பூனம் குணம்னு வரும் உங்களுக்கு பூனம். டென்னிஸ் மேட்ச் மேட்ரிட், மாட்ரிட் மாவண்ணா இட்டன்னா ரீ இட் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் 5வது முறை சாம்பியன் நடால். மேட்ரிட் நீ மறைக்காத, நீ வரைச்சாலும் பாப்ப. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் 5வது முறை சாம்பியன் நடால். அடுத்ததுங்க, எவரெஸ்ட் சிகரத்தில் எவரெஸ்ட் சிகரத்தில் பிராக்கெட்ல 88-48 மீட்டர், எவரெஸ்ட் சிகரத்தில் மட்டும் பிராக்கெட்ல 88-48 மீட்டர் ஏறி சாதனை புரிந்த 6 இந்தியர்கள். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரிந்த 6 இந்தியர்கள் எழுதிய, 1 சுரேஷ் பாபு, சுரேஷ் பாபு, சுரேஷ் பாபு. 2 துர்கா ராவ் குஞ்சா, ஏர்மா அந்த இந்த படத்தில் ஒரு சத்யராஜோட அமைதி படையில குஞ்சம்மன் கேள்வி படம் பார்த்தீங்களா? துர்கா ராவ், துர்கா ராவ் குஞ்சா பேர் போட்டிக்கு அப்படி. 3 பரத், பரத், பரத் தம்மி, தம்மி நெனி, நே நெனி பரத் தம்மி, தாயிம்மி தம்மி நெனி, வித்தியாசமான பேர் எதுக்குன்னு கேட்டு வச்சிருப்பா, அதுக்காக சொல்றேன் டக்குன்னு நாளை கொடுத்துட்டு யார் இல்லையா அப்படி, அதுக்காக எதுக்கு பேர் கொடுத்தா யார் இல்லையா கேட்டு வச்சா போச்சு அதுக்காக. அடுத்து கிருஷ்ணராவ் ஆயகா, கிருஷ்ணராவ் ஆயகா, கிருஷ்ணராவ் ஆயகா, ஆயகா, கிருஷ்ணராவ் ஆயகா. சரி, அடுத்து பூரமே ராவ் ராவ்னு வருது, பிரச்சனையே இல்லை. சத்யராவ் கரே 5, சத்யராவ் கரே, கரே. அடுத்து நாகராஜு 6, நாகராஜு சுந்தரனா, நாகராஜு சுந்தரனா திரும்ப படிக்கிற நீ கூட எழுதாம ஓடிக்கிறத எழுதிப்போம். சுரேஷ் பாபு யாத்து வச்சுக்கலாம் சரியா, துர்காராவ் குஞ்சா, பரத் தம்மி அவ்வளவு முடிச்சுக்க, கிருஷ்ணராவ் ஆயகா, சத்யராவ் கரே, நாகராஜு சுந்தரனா அவ்வளவு சரியா, ரைட். அடுத்தது உலகில் எழுதிய, உலகில் தேர்தல்
நடைபெறும் 110 நாடுகளில் எழுதிக்க தேர்தல் நடத்தக்கூடிய மொத்த நாடு உலகத்தில் எத்தனை 110 நாடு புரிஞ்சுக்க சரியா. உலகில் தேர்தல் நடைபெறும் 110 நாடுகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தும் நாடுகள் ஒன்னு இந்தியா, வெனிசுலா, பிரேசில். இந்தியா, வெனிசுலா, பிரேசில். உலகத்திலேயே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தக்கூடிய மொத்த நாடு எத்தனை? உலகத்தில் எலெக்ஷன் நடத்தக்கூடிய நாடுகள் 118 புரிஞ்சுக்க. மின்னணு வாக்குப்பதிவு நடத்துற நாடுகள் மொத்தம் 3 எதாவது இந்தியா, வெனிசுலா, பிரேசில். தம்பி புரிஞ்சுக்க முக்கியமான கேள்வி. 18 நான் பார்த்தேன், அதை சொல்லி குறித்து வச்சுக்க, உன் டவுட்டை பார்த்துக்கலாம் சரியா. 118 போட்டிருக்கான் சரியா. நான் சொல்லா எப்ப 118மா? 110 118 118 118 118 சரியா. 11 சைவர் இல்ல. அடுத்து வேற ஞாபகம் இருக்கா? இந்தியா, வெனிசுலா, வழக்கமான பிரேசில் ஞாபகம் வந்துருமா? நமக்கு வந்து பிரேசில் எப்பவும் ஞாபகத்துல வரும். இந்தியாவும் பிரேசில் எந்த நாடு ஞாபகத்துல வராது? வெனிசுலா வராது. அது மட்டும் ஞாபகம் சரியா. 2017 ஜூலையில் நடைபெற உள்ளது 14வது ஜனாதிபதி தேர்தல். 2017 ஜூலையில் நடைபெற உள்ளது 14வது ஜனாதிபதி தேர்தல். அமித் அன்சாரி சரியா. தமிழகத்தினுடைய தமிழக முதல்வர் யாரு? மைண்ட் ஓடனு ஜெயலலிதா ஓட்டக்கூடாது, அது சசிகலா ஓட்டக்கூடாது, அல்லது ஓபிஎஸ் ஓட்டக்கூடாது. புரியுதா? அவங்க மனதில் ஓடு நமக்கு. கரம் ஹவா வந்து வடமொழி. கரம் ஹவா ஆபரேஷன் அப்படின்னு போட்டு கைகள் போட்டு சர்வதேச எல்லை பகுதியில் ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கை. கரம் கபா ஆபரேஷன் என்ன? சர்வதேச எல்லை பகுதியில் ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கை அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ராஜஸ்தான் கொடுக்க. சர்வதேச எல்லை பகுதியில் ஊடுருவலை தடுக்கும் நடவடிக்கை, இதை துவக்கிய மாநிலம் வந்து ராஜஸ்தான். எதுக்கு ராஜஸ்தான் போறோம்னா, ராஜஸ்தான்ல தான் துவக்குனாங்க சரிங்களா? ரைட், ஓகே. எதுக்கு இதை சொல்றேன்னா, கரம் கபான்னா நம்ம என்ன கை கொடுக்கறது, சோறு ஓடுறது, அப்படிதான் மனசுல வரும். அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா, நாலு ஆன்சர் பாக்குற போது எல்லாம் எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா நாலுமே கரெக்டா இருக்கும் போது தெரியும் பாத்துக்கீங்களா. அதே போல நம்ம ஆன்சர் டிக் பண்றோம்ல, டிக் பண்ற போது பாத்தீங்கன்னா நம்ம எந்த கேள்வி உள்ள ரைட்டா தெரியும் பாத்துக்கீங்களா. நீ பரிச்சை பாத்தீங்கன்னா தெரியும் எந்த, அதாவது நாலு கொஸ்டின் அந்த ஆப்ஷன் கொடுக்கல, நீ எந்த யாரு போனாலும் சரி கொஸ்டின் படிச்சதே நம்ம பாத்தீங்கன்னா சீன் போற வச்சுக்க ரைட்டு, ரெண்டாவது ஏ, மூணாவது பி, நாலாவது டி, இப்படி போட்டுட்டே வருவோம். ஆனா எந்த கேள்விக்குமே நமக்கு வந்து அந்த 100 கேள்வியில 100 ரைட்டா தெரியும் பாத்துக்கீங்களா. அந்த நேரத்தில் சந்தேகமே வராது. ஆனா வெளியே வந்து 10 ரைட்டா இருக்கு. இது மணி கிடையா? இது சைக்காலஜி. அதனால என்னன்னா, இந்த கரம் கவான்னு கொடுத்தே நம்மால கரம்னா கை கை கொடுத்தல் அப்படின்னு அங்க கொஸ்டின் இருக்கு. என்ன இருக்கா கரம் கவான் என்ன? அண்ணம் வழங்குதல் முடியும் சரியா. அப்ப நம்ம எல்லாம் எப்படி பண்ணுவோம்னா, மைண்ட் செட் போற எப்படி இருக்கு, இந்த சண்டை கிட்ட யாத்து வைக்க மாட்டோம். அது அதுக்காக சொன்னேன். ஏன்னா இப்ப இதுல கேட்டான் ஒரு கொஸ்டின், அகதிகள் சம்பந்தம் வந்து கேட்டானா, ஒரு அப்ரிவேஷன் கேட்டானுமா, எழுந்தவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு அகதிகள் சம்பந்தமா ஒரு கேள்வி, ஒரு அப்ரிவேஷன் கேட்டான் இப்ப டிஇட்ல சரியா. அதே மாதிரி விக்ரம் ஏற்கனவே கொடுத்திருக்காரு அந்த கேள்வி. சரி, அடுத்தது, 4வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இந்திய பெண் எழுதிக்க. 4வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய இந்திய பெண். 5 ஜாம் சென்பா. 5மா? 5 ஆ இஞ்சு அஞ்சுன்னு 5 5 இல்ல, 5 ஜாம் சென்பா அப்படின்னு பிராக்கில அருணாச்சல பிரதேசம். எந்த ஊர்னா அருணாச்சல பிரதேசம். 5 ஆனா இன்னா ரெண்டு சொல்லி இன்னு சு சரியா. 5 ஜாம் திம்பம் இல்ல ஜாம் வடமொழி ஜாம்
ஜாம் செட்பா சே இன் பா பாவண்ணா ரைட். அருணாச்சல பிரதேசம் பிராக்கெட்ல எந்த ஊரு எந்த மாநிலம்? அருணாச்சல பிரதேசம். வெரி குட். அடுத்தது சர்வதேச நீதிபதி கிடைக்கார். சர்வதேச நீதிபதி யார்? சர்வதேச நீதிபதி யாரு? ரோனி ஆப்ரகாம். ரோனி ரோ இன்னி ரோனி ஆப்ரகாம். தெரியல, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அது எங்க இருக்குது? டிகேட். டிகேட் எங்க இருக்குது? நெதர்லாந்து. புரியுதா? இப்ப பிரச்சனை வந்து அதுக்காக சொல்றேன். சர்வதேச நீதிபதி பத்தி எதுக்கு சொல்றேன்னா, ரோனி யாரு? நம்ம வழக்கம் போல ஆப்ரகாம் யாத்துக்கா, நம்ம ஆப்ரகாம் லிங்கன் இருக்காருல்ல, வழக்கம் போல இது இது ஜனநாயக பத்தி பேசுவார்ல, மக்களாட்சி பத்தி சொல்றாருப்பா, ஆப்ரகாம் லிங்கன் அந்த மாதிரி. என்ன பேரு? ரோனி ஆப்ரகாம். பிராக்கெட்ல இருக்கீங்க. குல்பூஷன் யாதவ். குல்பூஷன் யாதவ் ஓடுக்காது. பிராக்கெட்ல எதுனா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது தெரியுமா? இவர்கள் தூக்கல போடலாமா தூக்கல போடப்படாதா பிரச்சனை, அதுதான் அந்த பேரு சொல்ற. குல்பூஷன் யாதவ். யாதவா? ஜாதவ் இல்லையா? ஜாதவ்மா? யாதவ் இல்ல, ஜாதவ். குல்பூஷன் ஜாதவ். அது சமயம் விசாரிச்சிருக்காங்க. அடுத்த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பொருந்தாத மாநிலம் ஜம்மு காஷ்மீர். ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பொருந்தாத மாநிலம் ஜம்மு காஷ்மீர். ஜிஎஸ்டி ஒன்று. அடுத்தது ஜிஎஸ்டி. 1211 பொருள்களுக்கு வரி விதிப்பு. 1211 பொருள்களுக்கு வரி விதிப்பு வரி விதிச்சிருக்காங்க. 6 பொருள்களுக்கு வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. 6 வரி விலக்கு எத்தனை? 6 பொருளுக்கு வரி விலக்கு. ரைட்டு. மெயினா வந்து கல்வி சுகாதாரம். ஏற்கனவே பழைய நோட்டு